நல்ல ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திட்டம் தான். இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு அது க்ரோயிங் அப் சில்ட்ரனுக்கு உண்டான நெசசரி நியூட்ரிஷனோட அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வேற என்ன மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் சொல்லித்தரலாம். சைனீஸு கேட்காத சில விருப்பத்தை வந்து பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்காம இவரே ஒரு திட்டத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதனால இவரை ஒன்று என்ன இவர் என்ன டிஃபன் கொடுக்க முடியும்? காலையில் ரவை ரவைன்னாக்கா ரவையை பசங்க சாப்பிட முடியுமா? உணவு இல்லைன்னு எந்த குழந்தையும் கேட்கல. மத்திய உணவு திட்டத்தையே சீர்படுத்தி சரியாக செய்தாலே போதும். இது ஒன்று கொடுத்து இதில் வந்து பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணி குழந்தைகளுக்கு நாங்கள் பட்டினி போட மாட்டோம். எந்த குழந்தை இப்போ பட்டினியாக இருந்து செத்து போச்சோம்? எந்த குழந்தையும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா இதை விட சிறப்பாக இருக்கும். அவர் பணம் ரொம்ப பெருசு. காமராஜர்ந்து அதாவது புக்ஸ் கொடுத்துட்றாங்க, அதை படிக்கிறதுக்கு கைடு வேணும்ல, கைடு தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஏன் சார்பிலேருந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்ககிட்ட வந்து ஃப்ளூயண்ட்டாக அந்த இங்கிலீஷை வந்து பேச முடியாது. ஸோ அது ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி கொடுத்தா சாஃப்ட்வேர்லேயும் எங்கேயோ இன்டர்வியூ போகும்போது பதற மாட்டாங்க, கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க, பிரேவாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாக்கடை தோண்டுறதுக்காக பத்தடிக்கு தோண்டி தோண்டி தோண்டிட்டு போயிடுறாங்க. பாதி இடத்த க்ளீன் பண்ணுறாங்க, பாதி இடம் ஓட்டையாகவே இருக்குது, திருப்பி அதுக்குள்ளே குப்பை சேர்ந்துடுறது. இந்த பஸ் பாஸ் ஸ்கீமை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதை எலிஜிபிலிட்டி உள்ள காலேஜ் குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கன்செஷன் ஏற்கனவே கொடுத்த பஸ் பாஸ் பழைய நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அரசாங்கம் வந்து கோடிக்கணக்கில் நஷ்டத்தில் ஓடுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த நஷ்டங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. ஹாய் எஃப்டிபி தமிழ் வீவர்ஸ், நான் உங்கள் கிருத்திகா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரொம்ப தமிழ்நாட்டிலேயே சிஎம் நிறைய விஷயங்களை பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு விஷயமான காலை உணவு திட்டம், இதை பற்றி மக்களோட கருத்து என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? ராஜதுரை. நேற்று சிஎம் வந்து ஒரு உணவு திட்டம், காலை உணவு திட்டம்னு குழந்தைங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திட்டம் தான், அது நான் வரவே இருக்கிறேன். இது மாதிரி புதுசாக ஏதாவது வேற நல்ல திட்டங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஐயா? மக்களுக்கு எது நல்ல திட்டமாக இருந்தால் எதுனாலும் ஏற்றுக்கிட வேண்டியதான். சிஎம் வந்து காலை உணவு திட்டம்னு குழந்தைங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, உங்களோட கருத்து என்ன சார்? இட்ஸ் அன் அமேசிங் அண்ட் எக்ஸலண்ட் ப்ரோக்ராம். அது இட்ஸ் எ மஸ்ட் இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு. அதை க்ரோயிங் அப் சில்ட்ரனுக்கு உண்டான நெசசரி நியூட்ரிஷனோட அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ மோஸ்ட் சென்சிபிள் திங். வேற என்ன மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் சொல்லித்தரலாம். சைனீஸு, ஏன்னா அங்கே தான் எல்லா பிஸ்னஸும் நடக்குது இப்போது, சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைனீஸ். அதனால் தே கேன் டீச் சம் பிஸ்னஸ் ஓரியன்ட் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ். அப்போ தமிழ்நாடு ஆல்ரெடி ஹேஸ் ஹெட்ஜ், வி ஆர் அஹெட் இன் சோ மெனி வேஸ். கம்ப்யூட்டிங்கோடைய டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸ்கூல்ஸில். அதான் என்னோட கருத்து. இந்த காலை உணவு திட்டன்றது வந்து யாரும் கேட்கல. கேட்காத சில விருப்பத்தை வந்து பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்காம இவரே ஒரு திட்டத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதனால இவளை ஒன்று என்ன இவர் என்ன டிஃபன் கொடுக்க முடியும்? காலையில் ரவை ரவைன்னாக்கா ரவையை பசங்க சாப்பிட முடியுமா? குழந்தைங்கள்லாம் ரவையை சாப்பிட்டுட்டு எத்தனை நாளைக்கு ரவை ரவையை சமைக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சமையல் கலையை அவங்களுக்கு கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்காங்களா, எப்படி சமைக்கணுங்கள்னுட்டு? இல்லை. அதே மாதிரி அந்த ரவையை வந்து எல்லாருக்கும் ஜீர்ணாகும். பொதுவாகவே நம்ம உப்பு நம்ம சாதாரணமாகவே உப்புமா அப்படின்னாக்கா நம்ம வெறுப்படைவோம் வீட்டிலேயே பெரியவங்களே. அந்த உப்புமாவை குழந்தைங்களுக்கு போட்டிங்கன்னா வேறு பேரில் வந்து ரவை உப்புமா, ரவை பொங்கல், ரவை இது அப்படின்னு மாற்றி மாற்றி அது கொடுத்துருந்தாக்கா குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்துக்கு அவ்வளோ சரியில்லை. அதே மாதிரி கேட்காத ஒன்றை போயிட்டு உணவு இல்லைன்னு எந்த குழந்தையும் கேட்கல, அதுக்கு செய்யலை. மத்திய உணவு திட்டத்தையே சீர்படுத்தி சரியாக செய்தாலே போதும். இது ஒன்று கொடுத்து இதில் வந்து பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணி குழந்தைகளுக்கு நாங்கள் பட்டினி போட மாட்டோம். எந்த குழந்தை இப்போ பட்டினியாக இருந்து செத்து போச்சு? எந்த குழந்தையும் எல்லோரும் எந்த தாய் தொப்பும் உடல் எல்லோரும் வந்து இன்றைக்கி பொருளாதாரத்தில் எல்லோரும் நல்ல முடியாக தான் இருக்காங்க. அதனால் இது தேவையில்லாத ஒன்று தான் என்னுடைய கருத்து. இதனால் வந்து திடீர்னு இந்த மாதிரியான செயலில் உணவு பொதுவில் கொண்டு வரும்போது இதனால் ஏற்படைய விபத்துக்கள் நிறைய வேறு இருக்குது. இந்த திட்டம் வந்து மிக மிக சிறப்பான திட்டம். இது இப்போ பொது பசங்களுக்கு வந்து வீட்லெலாம் சமைக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இது அருமையான ஒரு திட்டம்தான், நல்லாயிருக்கும். இது மாதிரி வேறு என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்க? வேறு சார் சொன்ன மாதிரி தான், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா இதை விட சிறப்பாக இருக்குங்க நினைக்கிறேன். சிஎம் வந்து இப்போ காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது ரொம்ப அருமையான திட்டம். நிறைய ஏழை மாணவர்களை வந்து பயன் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால் நல்ல திட்டம், சிறப்பான திட்டம் தான் அது. மொத்தத்தில் கல்வியை இலவசமாக கொடுத்தா நல்லாயிருக்குமா?
அவர் பண்ணது ரொம்ப பெரிய காமராஜர் வந்து பண்ணார், எம்ஜிஆர் பண்ணது, காமராஜர் எம்ஜிஆர் பண்ணார். லாஸ்ட்டில் யார் கொண்டு வந்தது? ஸ்டாலின் கொண்டு வந்தது. மூணாவது இடத்துல எங்கே நின்ட்டார்? ஃபஸ்ட்டு நின்ட்டார். இந்த ஃபஸ்ட்டு ஒரு வருடம் நிற்கிறது பெரிய விஷயம். சாப்பாடு விஷயம் இருந்து நம்ம பத்திரம்லாம் வந்து சாப்பிட முடியுது, ஏன்னா ஆனால் பிச்சை எடுக்குது, விவசாயத்தை எடுக்கிறான். அது எடுத்தாலும் அவர் நல்லா என்ன பண்ணிக்கிறார்? அந்த குழந்தைங்க போய் எதுவும் எடுக்கக்கூடாது. நாலு பேரும் எடுக்கக்கூடாது. அதை பற்றி அந்த நல்ல திட்டம் பெரிய விஷயம். அவர் பண்ணது வந்து இருக்குது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு காமராஜர், எம்ஜிஆர், மூணாவது வந்து நம்ம ஐயா வந்து ஸ்டாலின் பண்ணது பெரிய விஷயம். வேற ஏதாவது நலத்திட்டங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் மக்களுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மூணு வேலை சாப்பிட போட்டா அவர் பண்ணாலும் ஐயா பண்ணாலும் ஸ்டாலின் ஐயா பண்ணாலும் அது நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. இது சிஎம் வந்து குழந்தைங்களுக்காக காலை உணவு திட்டம்னு ஒரு அழகான திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, உங்களோட கருத்தை பற்றி? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை உணவுன்றது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஆனால் அதை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காமராஜர் வந்து முட்டை போட்டார், அப்புறம் எம்ஜிஆர் வந்து சத்துணவு கொடுத்தாரு. அது நடந்துட்டு வந்துட்டு இன்னும் நிறைய கிடைக்கணும் ஏழை பசங்களுக்கு. அதுதான் என்னோட கருத்து. கைடு இல்லாமல் அவசப்படுறாங்க. அதாவது புக்ஸ் கொடுத்துட்றாங்க, அது படிக்கிறது கைடு வேணும்ல, கைடு தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதை ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் என் சார்பிலேருந்து. அதாவது தமிழ் மீடியம் படிக்கிற பசங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபால்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்கிட்ட வந்து ஃப்ளூயண்ட்டாக அந்த இங்கிலீஷை வந்து பேச முடியாது. ஸோ அது ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு, எல்லாருமே மனுஷன்தான், ஏழை பணக்காரன்ட்டு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி கொடுத்தா சாஃப்ட்வேர்லேயோ எங்கேயோ இன்டர்வியூ போகும்போது பதறமாட்டாங்க, கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க, பிரேவாக இருப்பாங்க. அது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லாம் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். நல்லா எல்லாருமே பாடுபட்டுதான் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதை செயல்படுத்துகிற விதம் தான், ஒர்க்கர்ஸோட கோஆப்ரேஷன் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக்கடை தோன்றதுக்காக பத்தடிக்கு தோண்டிட்டு போயிடுறாங்க. பாதி இடத்த க்ளீன் பண்ணுறாங்க, பாதி இடம் ஓட்டையாகவே இருக்குது, திருப்பி அதுக்குள்ளே குப்பை சேர்ந்துடுறது. அந்த மாதிரி இருக்கிறத உடனே நடவடிக்கை எடுக்கணும். வேறு ஏதாவது நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அது முதல்ல அந்த பெண்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு பஸ் பாஸு, காலேஜ் பசங்களுக்கு பஸ் பாஸை கொடுத்துட்டு இலவச திட்டத்தை எடுத்துடணும். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருமே சிட்டி ஃபுல்லாகவே, தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த ஃப்ரீ டிக்கெட்டில் போகிறாங்க, பாராட்டப்பட வேண்டியது. அதே நேரத்தில் கவர்மெண்ட் நஷ்டத்தில் ஓடுது, அது தேவையில்லாதது, அது அதை கொஞ்சம் எடுத்துடலாம், தேவையில்லை. இப்போ கஷ்டப்படுற மக்களும் இருக்காங்க. இப்போ நலத்திட்டங்களில் வந்து நீங்கள் இலவசத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இலவசத்தை எடுத்துட்டா ஏழை எளியோர்களுக்கெல்லாம் எப்படி வந்து அவங்களுக்கு பயன்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏழை எளியோர்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற நலத்திட்டங்கள் பல இருக்குது, அதுவே போகிறோம். பஸ் பாஸ் கொடுக்கறது ஒன்றுனால ஏழை பணக்காரன் இட மாட்டான். அதனால் இந்த பஸ் பாஸ் ஸ்கீமை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதை எலிஜிபிலிட்டி உள்ள காலேஜ் குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கன்செஷன் ஏற்கனவே கொடுத்த பஸ் பாஸ் பழைய நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அரசாங்கம் வந்து கோடிக்கணக்கில் நஷ்டத்தில் ஓடுறதுன்னு சொல்கிறாங்க, அந்த நஷ்டங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. நன்றி.